யார் ராணி, நான் ஏன்டா உங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கணும் ஆசைப்படுறோம் இல்லைங்க, நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க தெரியுமா, உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும் ஆசைப்படுறவங்க நான் இந்த ராஜலக்ஷி, நம்பி ஜாயின் பண்ணுங்கள். குட் மார்னிங் டு ஆல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் ஒன்றில் இருக்க கவிதை பேழையான தமிழ் விடு தூது பார்க்க போகிறோம். தமிழின் பெருமையை பாட கவிஞர்கள் கவியாலும் உத்திகளை பற்றி பற்பல இருக்க கவிதை வந்து அதற்கு ஒரு கருவியாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. கிளி, அன்னம், விரலி, பணம், தந்தி என பல தூதுவாயில்களாக அறிந்திருக்கும். ஆனால் தமிழையும் தூது பொருளாக்கிறது தான் தமிழ் விடு தூது. ஓகேங்களா? தமிழின் இனிமை, இலக்கிய வளம், பாச்சிறப்பு, சுவை, அழகு, திறம், தகுதி, இவை எல்லாத்தையும் இந்த சிற்றிலக்கியத்தில் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நூல் வெளி பார்த்துடலாம். தமிழ் சிற்றிலக்கிய வகைகளில் தூதுங்கிறது ஒன்று. இதை வாயில் இலக்கியம் இல்லைன்னா சந்தி இலக்கியம்னு வேறு பெயர்களாகவும் அழைக்கிறாங்க. இது தலைவன் தலைவியுள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொரு பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்துவதற்காக தம்முடைய கருத்துக்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டு அன்னத்திலேருந்து வண்டு வரை ஈராக பத்தையும் தூது விடுவதாக கழிவன்பால ஏற்றப்பட்டது தான். ஓகேங்களா? தமிழ் விடு தூது வந்து மதுரை கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாதன் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக அமைந்திருக்கதான் இந்த பாடல். இந்த நூலில் 268 கன்னிகள் கொண்டிருக்க தமிழின் சிறப்புகளை குறிப்பிடும் சில கன்னிகளை பாடல்களை கொடுத்துருக்காங்க. இந்நூலை 1930 உவே சுவாமிநாத ஐயர் தான் முதல் முதல்ல பதிப்பிக்கிறாரு. இதற்கு ஆசிரியர் யார் என்று அறிந்து கொள்ள முடியவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. பாடலை பார்க்கலாம். சீர்பெற்ற செல்வம் தித்திக்கும் தெல் அமுதாய் தெல் அமுதின் மேலான முத்துக்கனியே என் முத்தமிழே, புத்திக்குள் உன்னை படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு வியம்பிக்கேள். மண்ணில் குரமென்றும் பள்ளு என்றும் கொள்வார் கொடும்பாய்க்கு உறவு என்று மூன்றும் இனத்தும் உண்டோ? திறனெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாயிருந்த உனை சிந்து என்று சொல்லிய நா சிந்துமே அந்தமரேல் முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார் நீ குற்றமிலா 10 குணம் பெற்றாய் மற்றொருவர் ஆக்கிய வண்ணங்கள் 5 மேல் உண்டோ நீ நோக்கிய வண்ணங்கள் 100 உடையாய் நா குலமும் ஊனரசமும் 6 அல்லால் உண்டோ செவிகள் உணவு ஆன நவரசம் உண்டாயினாய் ஏனோருக்கு அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ ஒளியா வனப்பு 8 உடையாய் அப்படின்னு கன்னிகள் இங்கே கொடுத்துருக்க லைன் என்னென்னா 69-76 கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிக்கும் தெளிந்த அமுதாய் அந்த அமிழ்தினும் மேலான முத்தி ஆகிய விடுதலை தரும் கனியே. அதாவது தமிழ்னாலே ஒரு இனிப்பான சுவை மிக்க ஒரு மொழி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இயல் இசை நாடகம் என்ற மூன்றாய் சிறந்து விளங்கும் தான் தமிழ் மொழின்னு சொல்லியிருக்காங்க. தமிழை முத்தமிழாக பிரிப்போம் இல்லையா, அதான் சொல்லியிருக்காங்க. அறிவால் உண்ணப்படக்கூடிய ஒரு தேன் தான் தமிழ் மொழி. உன்னிடம் நான் மகிழ்ந்து விடுவிக்கும் வேண்டுகோள் என்னன்னு நீ கேளு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் என்னென்ன இருக்குது, குறவஞ்சி இருக்குது, பல்லு இருக்குது, அதெல்லாம் பாடிய புலவர்கள் சிறப்பு கொள்கின்றனர். குறவஞ்சி பல்லெல்லாம் பாடி புலவர்கள் வந்து சிறப்பு பெறுறாங்க. பிறர் படிக்கும் வகையில் நீ அமைந்திருக்கிறாய், அதனால் உனக்கு என்ன சொல்கிறாங்க தாளிசை துறை விருத்தம் என்ன மூ வகை பாவினங்கள் கூட தமிழ் மொழியில் இருக்கு. பாவின் திறன் அணைந்து வைக்கப்பற்று என்றுமே சிந்தான கெடாத மணியாய் இருக்கும் உன்னை இசைப்பாடல்கள் ஒரு வகையான சிந்து அழைப்பின் நின் பெருமைக்கு தருமோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிந்தாமணியாயினா பொருந்து நின்று கெடாத மணியாயின்னு அர்த்தம். அப்படி இருக்கிறதுலேயே சிந்துங்கிற ஒரு வகையான பாடலும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வானத்தில் வசிக்கும் முற்றும் உணர்ந்த தேவர்களுக்கு கூட 3 குணம்தான் இருக்கும். அது என்னென்னா சத்துவம், ராசசம், தாமசம்னு பெற்றிருக்காங்க. ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் 10 குணங்கள் 10 குற்றங்கள் இல்லாமல் எத்தனை இது பெற்றிருக்காங்கன்னு பாருங்களேன். 10 குணங்களை பெற்றிருக்காங்க. அது என்னென்ன குணங்கள்னா செறிவு, தெளிவு, சமநிலை, இன்பம், ஒழுகிசை, ஊதாரம்,
உய்தலின் பொருண்மை, காந்தம், வழி, சமாதின் போன்ற 10 குணங்களை பெற்றிருக்காங்க. மனிதரால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள்னு பார்த்தா 5 தான். என்னென்னா வெண்மை, செம்மை, கருமை, பொன்மை, பசுமைன்னு. நீயோ புலவர்கள் கண்டிருந்த குரல், அகவல், தூங்கலிசை வண்ணம் முதலாக 100 வண்ணங்களை கூட்டிருக்கா அப்படின்னு பெற்றிருக்கிறாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாவின் மீது பொருந்தும் குறைபாடுடைய உணவின் சுவைகள் 6 மேல் இல்லை. நமக்கு சுவை இருக்குல்ல, இனிப்பு, கசப்பு, அந்த மாதிரி, அது வந்து அறுசுவை தானே. ஆனால் செவிகளுக்கு விருந்தளிக்கும் 9 சுவையை தமிழ்மொழி பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்காத அம்மை முதலிய அழகு இல்லை, அழகுகளை பொறுத்த வரைக்கும் 8 அழகில் வந்து 8 வகையான அழகு வந்து தமிழ் மொழியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இதில் இருக்க சொல்லும் பொருளும் பாருங்கள். குரல், குரம் பல்லுனா சிற்றிலக்கிய வகைகள் இருக்கு இல்லையா, 96 சிற்றிலக்கிய வகையில் குற்றால குறவஞ்சி, முக்குடல் பல்லு, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதை சொல்லியிருக்காங்க. முற்றினம்னா துறை, தாளிசை, விருத்தம், திறன் எல்லாம்னா சிறப்பெல்லாம், சிந்தாமணினா சிதறாத மணி, சிவக சிந்தாமணின்னு கூட பொருள் வச்சுக்கலாம். என்னும் இரு பொருளும் குறிக்கும் சரிங்களா. சிந்துங்கிறது ஒரு வகை இசைப்பாடல். தெரிந்து கொள்வோம்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்ணின்னா 2 கண்களைப் போல் 2 அடிக்கு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைகளை கண்ணின்னு சொல்லுவாங்க. அதே போல் தமிழில் 2 அடிக்கு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செயல் தான் வந்து கண்ணின்னு சொல்லுவாங்க. செய்யுள், எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுளை வந்து கண்ணின்னு சொல்லுவாங்க. இப்போது இலக்கண குறிப்பு. முத்திக்கனி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ வந்து கனிங்கிறது என்ன உங்களுக்கு, அதான் பொருள். அதுக்கு முன்னாடி முத்தின்னு சொல்லியிருக்காங்க, உருவகப்படுத்தியிருக்காங்க. அப்போ உருவகம், தெள்ளமுது அது பண்புத்தொகை, குற்றமில்லா அப்போது குற்றமில்லாங்கிறது கடைசியில் வந்து கெட்டு போயிருக்கு. அப்போ ஈருக குற்றமில்லாங்கிறது என்ன, எதிர்மறை வேறு. அப்போ குற்றமில்லாங்கிறது ஈருகெட்ட எதிர்மறை பேரச்சம், ஏன்னா ஆழ முடிஞ்சிருக்கு. நாங்கிறது ஒரு எழுத்து ஒரு மொழி நாக்குக்கு வரும். செவிக்கு உணவாக, நான்காம் செவிகள் உணவாக, நான்காம் வேற்றுமை தொகைன்னு சொல்லியிருக்காங்க. தொகைனா என்ன, அந்த உருபு வந்து மறைஞ்சிருக்கும். ஐ ஆல் கூ சரிங்களா, செவிகளுக்கு உணவாகன அப்படின்னு வரணும். அப்போ கூங்கிறது மறைஞ்சிருக்கு. அப்போ நான்காம் வேற்றுமை தொகை. சிந்தாமணி அங்கேயும் பாருங்களேன், சிந்தான் வந்துட்டு அப்போ பெயரச்சம், அது மாதிரி எதிர்மறையாக இருக்குது. அப்போ ஈருகெட்ட எதிர்மறை பெயரச்சம். இப்போ பகுபித உருப்பிலக்கணம். பகுபதம்னா என்ன, ஒரு வார்த்தையை வந்து பிரிக்கிற எப்படி பிரிக்கிறோமோ அதை வச்சு தான் வந்து பகுபதமாக பகாபதமானு பிரிப்போம். இப்போ கொள்வாருங்கிற வார்த்தை எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா, கொள்ளு பிளஸ் இவ்வு பிளஸ் ஆறுன்னு பிரிச்சிருக்காங்க. கொள்ளுங்கிறது பகுதி, இவ்வுங்கிறது என்ன, எதிர்கால இடைநிலை. ஆறுனா என்ன, பலர்பால் வினைமுற்று விகுதி. உணர்ந்த உணர் கூட்டல் இத்து, இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆன்னு சொல்லியிருக்காங்க. உணர்னா பகுதி, இத்துனா சந்தி, இந்துனா ஆனந்த, இந்து ஆனது விகாரம், இத்துனா இறந்த கால இடைநிலை, ஆனான பெயரச்ச விகுதி. இங்கே கவியோகி சுத்தானந்த பாரதியாரோட ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அது என்ன பாட்டுனா, காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிரும் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிதம்பார் இன்ப போதொளிரும் திருவடியும் பொன்முடி சூளாமணியும் பொலிசூடி நீதியோர் செங்கோலாய் திருக்குறளை தாங்குமில் நீடுவாழ்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஐம்பெரும் இலக்கியங்கள் இருக்கு இல்லையா, அதை சொல்லி இந்த மாதிரி ஒரு பாடல் பாடியிருக்காரு. யார் பாடியிருக்காங்கன்னா, கவியோகி சுத்தானந்த பாரதியார் பாடியிருக்காரு. ஓகேவா ஃபேமிலி, தேங்க்யூ.